முடி வளர்வதற்கும் முடி பிரச்சனைகள் நீங்குவதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மருத்துவ குறிப்புல முதல்ல நம்ம பார்க்க போற பொருள் என்ன, முதல்ல நம்ம பார்க்க போற இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆலிவ். சோ ஆலிவ் அப்படிங்கிறது ஒரு வகையான பழம், இது அரபுல ஜைத்துன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய், அதாவது ஆங்கிலத்துல ஆலிவ் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல அந்த அரபு வார்த்தையும் சேர்த்து ஜைத்துன் எண்ணெய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த ஆலிவ் ஆயில் பாத்தீங்கன்னா நம்ம முடி வளர்வதற்கும் முடி பிரச்சனைகள் நீங்குவதற்கும் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னே சொல்லலாம். சோ இதை பற்றி அல்லாஹ் அவனுடைய திருமறையிலையும், இதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ திருமதியிலையும் நம்ம தெளிவாகவே பார்க்க முடியுது. சோ முதல்ல அல்லாஹ் அவனுடைய திருமறையில இதை பற்றி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜைத்துன் மரம் பாக்கியம் நிறைந்த மரமாகும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான், சுபஹான் அல்லாஹ். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆலிவ் எண்ணெயை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள், அதை பூசிக்கொள்ளுங்கள், ஏனெனில் அது அருள் நிறைந்த மரத்திலிருந்து வருவதாகும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, சுபஹான் அல்லாஹ். சோ இந்த ஆலிவ் எண்ணெய் பாத்தீங்கன்னா நம்மளுடைய முடி வளர்வதற்கும் முடி பிரச்சனைகள் நீங்குவதற்கும் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். முடிக்கு மட்டும் இல்லாம நம்ம உணவுலையும் இந்த ஆலிவ் ஆயில சேர்த்துக்கிறப்போ நம்மளுடைய உடம்புக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா இந்த ஆலிவ் ஆயில நீங்க வாங்குறப்போ ஒரே ஆயில சமைக்கிறதுக்கும், அதாவது உணவுலையும் முடிக்கும் பயன்படுத்த கூடாது. நீங்க கடையில போய் கேட்டீங்கனாலே சமைக்கிறதுக்கு தனியா ஆலிவ் ஆயில் கிடைக்கும், அதே மாதிரி ஹேர் ஸ்கின் இதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கு தனியா கிடைக்கும். சோ எதை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத கரெக்டா தெரிஞ்சு வாங்கி இன்ஷா அல்லாஹ் நீங்க பயன்படுத்தி பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும்.